இந்த பதிவு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கணவன்மார்களுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு பதிவுங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கணவன் வீ இங்கே சொந்த ஊரில் மனைவி இருக்காங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஃபோனும் கையுமாக தான் இருப்பாங்க ஏன் கிட்டத்தட்ட ஃபோன்லேயே தான் குடும்பம் நடத்துவாங்கன்னு கூட சொல்லலாம் இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் தான் அது என்னங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஹலோ அப்படின்னு கணவன் கேட்குறாரு நல்லா இருக்கியா அப்படின்னு வர கேட்குறாரு ஆ நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க ம் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்போ தான் அத்தை வெளியே கூட்டிகிட்டு போனாங்க ஓ அப்படியா அத்தை மாதிரியே சிரித்த அவனுக்கு கண்ணத்தில் குழி விழுது பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க நைட்டில் நல்லா அழாம தூங்குறானா அப்படின்னு கேட்குறாரு கணவன் சாப்பாடு சாப்பிட்டதும் தூங்கிடுவாங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க தூங்கும்போது மாமா மாதிரியே கால் மேலே காலை போட்டு தூங்குறான் ஓ அப்படியா அப்படின்னு அங்கே கணவன் கேட்குறாங்க ஆ நல்லா சாப்பிட்றானா எல்லாமே நல்லா சாப்பிட்றானான்னு கேட்குறாரு ஆ சில நேரம் அவனையும் சாப்பிடுவான் அப்படியே உங்கள் தங்கச்சி தான் நாலு விரலும் உள்ளே போகுது வாய்க்குள்ள அப்படிங்கிற மாதிரி இங்கே மனைவி இருக்காங்க என்னைய மாதிரி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாரு கணவன் ஆ கல்யாணம் பண்ணி ஐம்பது நாளில் போனீங்க மூணு வருஷம் ஆகுது என்னத்தான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே மனைவி சொல்கிறாங்க ஹலோ இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கணவன் சொல்கிறாரு தீபாவளிக்கு வந்துடுவீங்களே அப்படின்னு மனைவி கேட்காங்க பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கணவன் தீபாவளிக்கு வரேன்னு போன மாதம் சொன்னீங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடன் போன மாதந்தான் முடிஞ்சது மூணு வருஷம் கழித்து வரேன் சும்மா வர முடியுமா சாமான்லாம் வாங்கணும்ல சாமானெல்லாம் வேண்டாமா தீபா வேண்டாம் தீபாவளிக்கு வர பாருங்கள் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க உனக்கு வேண்டாம்னா சொந்த மதங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொருளாவது கொடுக்கணும்ல இது கொடுக்கணுமா வேண்டாமா கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கணவன் சொல்கிறாங்க எங்கள் மனைவி அமைதியாக இருக்காங்க ஹலோ ம் பொங்கலுக்கு கட்டாயம் இருப்பேன் அப்படின்னு கணவன் சொல்கிறாரு அடுப்பில் சட்டி காயுது நான் வைக்கிறேன் ஃபோனை அப்புறம் நைட்டு ஃபோன் பேசாதீங்க ஏ ஏய் அப்படின்ட்டு எங்கள் கணவன் கூப்பிட்றாரு அங்கே மனைவி ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க தூங்க முடியலை நான் வச்சுக்கிறேன் நான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் மனைவி நிர்பந்தங்கள் சந்தர்ப்பங்கள் ஆகும்போது பிழையோடு விழாமல் பழியோடு வாழாமல் வழியின்றி வழியோடு கழிகிறது நாட்கள் வெளிநாட்டிலும் வேக்காட்டிலும் வெளிநாட்டு வாழ்க்கை இது தாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கணவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் குறிப்பாக மனைவிக்கு தான் அதிகமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு இதே மாதிரி அனுபவங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஆண் மற்றும் பெண்களுக்கும் இருக்குங்க ஸோ இது மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சொந்த நாட்டில் எப்படியெல்லாம் வேலை பார்க்கலாம் இல்லை மனைவி அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன வழி இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க பாஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுதுங்க ஸோ என்ன பண்ண குடும்பங்கள் வந்து குடும்ப சூழ்நிலை எல்லாரவற்றையும் மாற்றி விடுகிறது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு தான் இருக்கணுங்க வச்சுட்டு தவறான வழிக்கு மட்டும் போகவே கூடாது இது மாதிரி சு சூப்பரான சுவையான பதிவுகளை நீங்கள் உடனுக்குடனே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க